ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல்ஸ் க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு இருக்கும் முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று மத்திய அரசு தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு, யார் யாரெல்லாம் பயனளிக்க போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசோட ஒரு முக்கியமான திட்டம், அதாவது பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிசான் திட்டத்தோட பயனாளிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் விவசாயிகள் அனைவரும் பயன்பெறுவதற்காக பிஎம் கிசான் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வரும் இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒரு வருடத்திற்கு ₹6,000 நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையானது ₹2,000 வீதம் 3 தவணைகளாக விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சொந்த நிலம் வைத்துள்ள விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கான விவசாய பொருட்களை மானிய விலையில் பெற்றுக்கொள்ளவே இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 15 தவணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 16வது தவணை எப்பொழுது வழங்கப்படும் என விவசாயிகள் காத்திருக்கின்றன. 2024 பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக ₹2,000 பணம் வரவைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. தற்போது மத்திய அரசு அதனை முடிவு செய்துள்ளது. மார்ச் 26 மற்றும் 27 ஆகிய 2 தினங்களில் ஒரு நாள் இந்த பணத்தை வரவு வைக்கப்படும், அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. ஸோ கடைசி தவணையாக 15வது தவணையாக நவம்பர் 27 வரவு வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெறக்கூடிய இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 16வது தவணை வந்து வருகிற மார்ச் 26 மற்றும் 27 இந்த 2 நாட்களில் வந்து ஏதாவது ஒரு நாட்களில் அவங்கவுங்க வங்கி கணக்கில் விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.